ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அற்புதமான காலை வேளையிலும் நாம் கர்த்தரை ஆராதிக்க இருக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நல்ல ஜெபிக்கிற கிருபைகளை தந்தார். இந்த வசனத்தை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். நம்ம ஒவ்வொருவரோடு ஆண்டவர் பேசியிருக்கிறார். நிச்சயமா இந்த காலை வேளையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய உண்மை உள்ளவராயிருக்கிறார். இருக்கிற இடங்களில் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் பரலோக தேவனே, எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அற்புதமான நாளுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் மாறாதவர், நீர் எப்பொழுதும் இருக்கிறவராகவே இருக்கிறவர். எங்கள் வாழ்வில் நீர் நன்மைகளை செய்கிறவர். எங்களை சீரான பாதையில் செம்மையாய் நடத்துகிற எங்கள் நல்ல தேவனா இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா, இந்த அருமையான காலை வேளையிலும் உம்முடைய பரிசுத்தமுள்ள பிரசன்னமும் உம்முடைய மகிமையின் மேகமும் உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் வந்து இறங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். பயபக்தியோடு உம்முடைய சமூகத்தை கனப்படுத்தி அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரோடு நீர் இடைபடுவீராக, நீர் பேசுவீராக, நீர் பலன் தந்து நடத்துவீராக. அவருடைய எல்லா காரியங்களிலும் ஜெயம் தந்து நடத்தும், காத்துக்கொள்ளும். மகிமையின் நாமம் மகிமைப்படட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தரை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. பாடுவோம். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கல புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழாடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழாடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சொல்லி பாடுவோம். அவர் சேட்டையின் கீழாடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழாடை களம் புகவே சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் நம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சொல்லுங்க. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி கரங்களில் இந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் க்ளோரி. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேல்
மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மீதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே சிறகுகளால் போடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் செட்டையின் கீழ் அடைக்கால புகவே அவ் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கால புகவே சிறகுகளால் மூடுவார். ஆமென். சங்கீதம் 18 சங்கீதம் 32 வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 18:32. என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே. இன்னும் ஒரு விசம் வாசிப்போமா? என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே. என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. நம்முடைய வழிகளை ஆண்டவர் செவ்வைப்படுத்தி தருகிறார். நர்மையான காலை வேளையில் தேவனே நம்முடைய வழிகளை செவ்வைப்படுத்துகிறார். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்வில். கர்த்தர் நம்முடைய வழிகளை செவ்வைப்படுத்துகிற போது அது ஆசீர்வாதமாய் மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் தேவனால் நம்முடைய வழிகள் எல்லாம் செம்மையாக்கப்பட வேண்டும். கர்த்தர் நம்முடைய வழிகளை செம்மைப்படுத்த வேண்டும். நாமாக செம்மைப்படுத்துகிறது அல்ல, நாமாக நம்முடைய வழிகளை நேராக்குகிறது அல்ல. நாம் நேராக்கினால் நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. என்றால் நாம் நம்முடைய வழிகளை செவையாக்க நினைத்தால், இஃப் வி வில் ட்ரை டு மெண்ட் அவர் வேஸ், அவைகள் எல்லாம் குறைகள் இருக்கும், அவைகளில் எல்லாம் பிரச்சனைகள் இருக்கும், அவைகள் செம்மையா இராது. நம் கண்களுக்கு அவைகள் செம்மை போல தெரியும். ஆனால் வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, மகா நீதிபரராகிய நீர் நீதிமான்களின் பாதையை செவைப்படுத்துகிறீர் என்று. மகா நீதிபரர், அவர் நீதிமான்களின் பாதையை செவைப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. என்றால் நீதிமான்களின் பாதை செம்மையா இருக்கும், ஆனால் நம்முடைய ஆண்டவர் தான் மகா நீதிபரர். அவருடைய பார்வையில் அவர் பார்க்கும்போது தான் செம்மையா இருக்கா இல்லையான்னு தெரியும். இப்படி சொல்றேன்னே உங்களுக்கு புரியறது போல, ஒரு லைன்ல நிக்கிறோம். இந்த லைன்ல நிற்கும் போது நம்ம எல்லாரும் ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் நிற்கிறோம். இங்கே இருந்து பார்க்கும்போது நான் நேராக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஏன்னா முன்ன நிற்கிற ஆளை வச்சு நம்ம நேராக இருக்கிறோம்னு நினைப்போம். ஆனால் அந்த லைன் உண்மையாகவே நேராக இருக்கா இல்லையான்னு யாருக்கு தெரியுமா? தெரியும். மேலேருந்து ஒருவர் பார்த்தால் அந்த லைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா சற்றே வளைஞ்சிருக்குதா என்னங்கிறது மேலேருந்து பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக துல்லியமாக தெரியும். இப்படி சைடில் நின்று பார்க்கும்போது பார்க்கறத விட, இல்லை முன்னால் நின்று பார்க்கறத விட, மேலேருந்து பார்த்தா அந்த லைனு ஸ்ட்ரெயிட் லைனா இல்லை வளைஞ்சிருக்கான்னு தெரியும். நான் இப்படி சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு பாதையிலையும் அது செம்மையாக இருக்குதா நேராக இருக்குதான்னு மேலேருந்து பார்க்குற நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும். அப்போ அவர் நம்ம வழியை செவ்வையாக்குனார்னா, அவர் நம்ம வழியை ஸ்ட்ரெயிட் ஆக்குனார்னா, அவர் நம்முடைய வழியை செம்மைப்படுத்தி கரெக்டாக்கி கொடுத்தார்னா, அதை போல ஒரு ஆசீர்வாதம் வேற என்ன உண்டு? ஹல்லேலூயா. காலை வேளையில் மனுஷர்கள் சொல்கிற வார்த்தைகள்னால நான் இதெல்லாம் என்னையெல்லாம் மாற்றிக்கிறேன், நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நாம சில காரியங்களை யோசித்து மனசாட்சியின்படி சரி நான் இதை மாத்திக்கிறேன், இதை சரி பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவைகள் எல்லாவற்றை விட கர்த்தர் நம்மிடத்தில் பேசி வசனத்தின்படியும் அவருடைய வார்த்தையின்படியும் அவருடைய தரிசனம் நமக்கு தந்து அவர் நம்மை செம்மைப்படுத்துவாரையானால் சரிப்படுத்துவாரையானால் நம்முடைய வழியை அவருடைய வசனத்தினால சரி பண்ணுகிறார். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? அதெல்லாம் கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறதுனால தான் அந்த வழி வசனத்தினால செம்மைப்படும். அதற்கு ஆண்டவர்
இந்த காலை வேளையில் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15:17 வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 15:17. நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரம் மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகள் எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சீர்படுத்தி அதை செம்மையாக நான் நிறுத்துவேன். நம்முடைய காரியத்தை செம்மைப்படுத்துகிற கர்த்தர், செம்மையாய் மாற்றுகிற கர்த்தர், முதலாவது நம்மை ஆண்டவர் சீர்படுத்துகிறார். நம்மிலே பழுதானவைகள் எல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டு நம்மளை சீர்படுத்துகிறார். காலை வேளையில் உங்களை செம்மையான பாதையில் கர்த்தர் கொண்டு வரதுக்கு உங்களை சீர்படுத்துவார். சோர்ந்து போகாதீங்க. சில சூழ்நிலைமை வழியாக நீங்கள் போகும்போது, ஐயோ இதெல்லாம் ஏன் என் வாழ்க்கையில் நடக்குது, ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ளெல்லாம் நான் போகிறேன், ஏன் இந்த மாதிரிலாம் நான் கஷ்டப்படுறேன், ஏன் இதுவரை நான் பார்க்காத இதெல்லாம் என் வாழ்க்கையில் இப்போ சம்பவிக்குது, ஏன் என் வாழ்க்கையில் நான் இந்த நெருக்கத்தின் வழியெல்லாம் போகணும் என்கிற வேதனையோடு நீங்கள் இருப்பீங்கன்னா, நீங்கள் நல்லா விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு உண்மை ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், உங்களை ஆண்டவர் செம்மைப்படுத்த விரும்புகிறார். செம்மையாக இருக்கிறதுக்கு உங்களை சீர்படுத்துவார், சீராக்குவார். உங்களில் அசுத்தங்கள், தேவையில்லாதவைகள், தேவனுக்கு பிரியமில்லாதவைகள், தேவன் விரும்பாதவைகள், எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆன நிறைய உலக காரியங்கள், இதெல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டு முதல்ல சீர் பண்ணுவார். சீர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களை செம்மையாக கர்த்தர் மாற்றிடுவார். அப்படி செம்மையாக மாற்றுறதுக்கு தான் இந்த சீர் பண்ணுகிற நேரம். இந்த சீர் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும். சீர் பண்ணும்போது சிலது ஆண்டவர் வெட்டும் போது வலிக்கும், சிலது ஆண்டவர் முறிக்கும் போது வலிக்கும். நம்மளை சீர் பண்ணும்போது சில காரியங்கள் ஆண்டவர் டியூன் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் அந்த பாதைகள் எல்லாம் நமக்கு கடினமாக இருக்கிறது போல இருக்கும். ஆனால் இதெல்லாம் முடிந்து வரும்போது ரொம்ப செம்மையானவர்களாக நம்ம மாறிடுவோம். ஒரு இடம் கிடக்குது, அந்த இடத்துல அது ஆயத்தம் படணும். ஒரு அழகான வீடு கட்டப்பட வேண்டுமானால் நேரடியாக அழகான வீடை கட்ட முடியாது, அந்த இடம் சீர்படுத்தப்படணும், சுத்திகரிக்கப்படணும். அந்த இடத்துல உள்ளதெல்லாம், தேவையில்லாத புதர்கள் எல்லாம் வெட்டி எடுக்கப்படணும், குப்பைகள் எல்லாம் களையப்படணும், அந்த இடத்துல எல்லா காரியமும் இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு ஒரு பர்ஃபெக்டான இடமா அது மாறணும். அப்புறம்தான் அதில் அந்த வீடு கட்டுகிற வேலை செம்மையாய் நடந்து அது அழகான ஒரு வீடாய் மாறுகிறது. அது போல தான் வாழ்க்கையில் இருக்கிற புதர்கான காரியங்கள், குப்பையான காரியங்கள், அதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு, நாமளாக சேர்த்துக்கிட்டோம் நிறையா. நம்ம நிறைய இந்த வாழ்க்கையில் அது எப்படி சேர்ந்துச்சு, நம்ம கர்த்தரோடு நடக்காமல் போகும்போது, வசனத்தில் நிற்காமல் போகும்போது, ஒரு நாள் ஜெபமுன்ல, ஒரு நாள் பைபிள் வாசிக்கலை, ஒரு நாள் கர்த்தரோடு பேசலை, ஒரு நாள் கர்த்தர் சத்தத்தை கேட்கலை, ஒரு நாள் நம்ம உபாசம் பண்ணலை, இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் செஞ்சோம், அப்படி போகும்போதெல்லாம் குப்பை நம்ம வாழ்க்கையில் சேர்ந்துருது. வேதத்தை அனுதினமும் அதனால தான் வாசிக்கணும். வாசிக்கும் போது வசனம் உள்ள போகும்போது குப்பையை கிளீன் பண்ணிக்கினே இருக்கும், அதை டெய்லி கிளீன் பண்ணோம். ஆனால் டெய்லி வேதம் வாசிக்கலன்னா உள்ள தேவையில்லாத குப்பைகள், தேவையில்லாத காய வார்த்தைகள், யார் சொன்ன வார்த்தையோ ஒன்றை பிடிச்சி உள்ள போட்டு வச்சிருப்போம். பல வருஷமா அது உள்ளுக்குள்ளேயே கிடக்கும், அது வெளியிலே வராது, அதை மன்னிக்கிறதே இல்லை. அந்த வார்த்தை இன்னும் ஞாபகம் இருக்கும், கரெக்டாக சொல்லுவோம், இத்தனை வருஷத்துக்கு முன்னால இந்த தேதியில இந்த நாளில் இத்தனை மணிக்கு நீ பேசின வார்த்தையை நான் மறக்க மாட்டேன். அது ஒரு குப்பை, குப்பையை உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நான் முதல்ல அந்த குப்பையெல்லாம் வெளில எடுத்து போட்டு உன்னை முதல்ல சீர்படுத்துகிறேன், உன்னை சீர்படுத்தின பிறகு செம்மையாய் உன்னை நிறுத்துவேன். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவன் நம்மளை சீர்படுத்துறதுக்கு ஒப்பு கொடுப்போமா? ஐயோ அதெல்லாம் என் காயங்கள், காயத்தை என்ன பண்ண போகிறீங்க வச்சுக்கிட்டு? அந்த காயம் இருக்கிற வரைக்கும் யாருக்கு வேதனை? ஐயோ அவங்க பண்ணதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. சரி, மறக்காமல் வச்சுக்கோங்க, அது யாருக்கு பிரயோஜனம், அதனால யாருக்கு நன்மை லாபம், ஒன்றும் இல்லையே, நமக்கு தான் அது காயம்.
நம்ம ஜீவியத்துல தான் அது பாதிப்பு. நாம் அவர்களை மன்னியாம போறனால நமக்கு வர இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியல. நம்ம அவங்களை மன்னியாம அந்த காயத்தை சுமக்கிறனால நம்மளால விடுதலையை ஆராதிக்க முடியல. நம்மளால ஆண்டவரை முழு மனதோடு நம்ப முடியல. காலை வேளையில் வசனம் நமக்குள்ள போனா வசனம் அது அந்த காயங்கள் எல்லாம் ஆற்றும், அந்த காயங்கள் எல்லாம் சுகமாக்கும். அவருடைய வசனத்தை அனுப்பி சுகமாக்குகிற தேவன் அல்லவா. அந்த வசனம் உள்ள போகும்போது அவங்க பேசின அந்த கடுமையான வார்த்தைகள், அவங்க சொன்ன அந்த கடுமையான காரியங்கள் இதெல்லாம் ஆற்றும். நம்மளை சீர்படுத்துவார், தேவையில்லாததை வெட்டி எரிந்து சீர்படுத்துவார், நம்ம காயங்களை சுகமாக்கி சீர்படுத்துவார், நம்மளை பர்ஃபெக்டா ஆண்டவர் மாற்றுவார். நமக்குள்ள இருக்கிற சீல்களை எல்லாம் எடுத்து போட்டு சுகத்தை ஆண்டவர் கொடுப்பார். அப்புறம் நம்மளை சீர்படுத்தினதுக்கு அப்புறமா செம்மையானவர்களா நிறுத்துவார். நம்மளை பார்க்கிறவர்கள் எல்லாரும் பார்க்கும்போது செம்மையானவர்களா இருக்க செம்மையாய் ஆண்டவர் நம்மை நடத்துவார். சீர்படுத்தப்படணும் முதல்ல. முதல்ல சீர்பட ஆயத்தமா இருக்கிறீங்களா? அப்ப செம்மையாக்கிடுவார். செம்மையாக்குறது தான் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் தருகிற குணாதிசயங்கள். ஒருவரை பார்த்து செம்மையான மனுஷன்பா அப்படின்னு ஏன் சொல்றோம்? அவருக்குள்ள இருக்கிற குணாதிசயம், அவருக்குள்ள இருக்கிற நல்ல காரியங்கள் இதெல்லாம் ஆண்டவர் தருவார். எப்ப தருவார்? முதலாவது நமக்குள் இருக்கிற காரியங்களை எதெல்லாம் எடுக்க வேண்டுமோ சரி பண்ண வேண்டுமோ சரி பண்ண பிறகு அவர் புதிய அபிஷேகத்தை, புதிய குணாதிசயங்களை, புதிய கிருபைகளை, புதிய வரங்களை, புதிய வல்லமைகள் எல்லாம் தந்து நம்மை செம்மையானவர்களாய் நல்ல கனி உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். சீர்படுத்த ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி சீர்படுத்தி ஆண்டவர் நம்மை செம்மையானவர்களாய் மாற்றும் போது எதெல்லாம் ஆண்டவர் செவைப்படுத்துகிறார், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செவைப்படுத்துகிற காரியம் என்ன, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், ஒரு ரெண்டு காரியத்தை தியானிக்க போகிறோம். முதலாவது வாசிப்போம் நீதிமொழிகள் 3:6 வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 3:6 உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், உன் வழிகள் எல்லாம் அவரை நினைச்சுக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். ஆண்டவர் நம்முடைய பாதையை செவைப்படுத்துகிறார். நம்முடைய பாதை செம்மையாய் மாற வேண்டும். அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, வழியெல்லாம் அவரை நினைச்சுக்கணும். வழியெல்லாம் அவரே நினைச்சு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நம்ம நினைவுகளை கர்த்தர் பார்க்கிறார். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்க நினைவை கர்த்தர் பார்க்கிறார். வாட் டு யூ திங்க்? நம்ம நினைவுகள் எல்லாம் சரியானதா இருக்கணும். ஆண்டவரே, என் இருதயம், என் இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கணும், பிரியமாக இருக்கணும், என் நினைவெல்லாம் நல்லா இருக்கணும், சரியாக இருக்கணும். ஆண்டவரையே நினைக்கணும். வழிகள் எல்லாம் ஆண்டவரே நினச்சிக்கணும். நினச்சிக்கிட்டா பாதையை ஆண்டவர் செவைப்படுத்துவார். ஆபிரகாம் ஒரு நாள் அவன் வேலைக்காரனை அழைத்து சொல்லுகிறான், என் மகனுக்கு போய் பொண்ணு பார்த்துட்டு வா, என் ஊருக்கு போ, இந்த ஊரில் போய் எனக்கு என் பிள்ளைக்கு ஒரு பையனை, ஒரு பொண்ணை பார்த்துட்டு வா, என் மகனுக்கு ஒரு மகளை பா, ஒரு ஒரு மனைவியை கொண்டு வான்னு சொல்லி அனுப்புகிறான். அனுப்புனா அந்த வேலைக்காரன் போகிறான். வேலைக்காரன் போனவன் பாருங்க, அவன் மனசில் நிறையா வச்சுட்டு போகலாம். அப்படி தானே பொண்ணு பார்க்க போகிறவங்க நிறையா மனசில் வச்சுருப்பான், பொண்ணு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கணும், கலராக இருக்கணும், பணம் நிறையா இருக்கணும், நிறையா நகை போட்டிருக்கணும், வயரமாக இருக்கணும், இல்லை குள்ளமாக இருக்கணும், குண்டாக இருக்கணும், இல்லை ஒல்லியாக, ஏதாவது ஒன்று மனசில் போட்டு யோசிச்சுட்டு தான் போயிருப்பான். ஆனால் இவன் எதையுமே யோசிக்கலைங்க. இவன் யோசித்ததெல்லாம் என் எஜமானின் தேவன், என் எஜமானின் தேவன். இவன் யோசனை எவ்வளோ அருமையான யோசனை பாருங்க. என் எஜமானின் தேவன், என் எஜமானின் தேவன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக யோசிக்கிறான். அவன் நினைவெல்லாம் அதுதான், என் எஜமானின் தேவன், என் எஜமானின் ஆண்டவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரையே நினச்சிட்டு போகிறான். அங்கே போய் நின்றுட்டு ஆண்டவரே ஆண்டவரே நினச்சிட்டு போனனால தான் அங்கே போய் முழங்கால் போட்டு ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுறான். ஆண்டவர் பாருங்க, அந்த ஜபத்தை கேட்டு அவன் பாதையை ஆண்டவர் எவ்வளவு அழகா செவ்வையாக்கி கர்த்தர் கொடுத்தார் பாருங்க. நேர் வழியாய் கர்த்தர் என்னை நடத்தினாருன்னு சொல்றான். அவன் பாதை எவ்வளவு செம்மையான பாதையா இருந்துச்சு பாருங்க. அவன் பாதையை கர்த்தர் செம்மப்படுத்தினார். இன்னைக்கு நீங்க என்னென்ன காரியங்கள் செய்றீங்க, நீங்க எங்கெங்க போறீங்க, என்னென்ன பண்றீங்க, அந்த காரியத்தை யோசிப்பதை விட உங்க ஆண்டவர் அதிகம் யோசிங்க. உங்க ஆண்டவர் அதிகமா நினைவு கூறுங்க. என் ஆண்டவர் என்று தேவனுடைய நினைவினாலே உங்கள் இருதய நிரம்பி இருக்குமானால் இருதயம் முழுவதும் சிந்தை எல்லாம் நம்ம எல்லாம் நிரம்பி இருந்தா நான் சொல்றேன், அவர்
பாதையை சமப்படுத்திடுவார். ஜபத்தோடு நினைவில் இருக்கிறதுனா என்ன? ஜபத்தோடு, ஸ்தோத்திரத்தோடு, நம்ம வாயில ஸ்தோத்திரத்தோடு, ஜபத்தோடு, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா நான் இந்த ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறேன், என் காரியம் நடக்கணும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 இந்த ஆஃபீஸரை பார்க்க போறப்பா, நீங்க தான் உதவி செய்யணும், அந்த ஸ்தோத்திரம், அந்த ஜபம், அதோட நம்ம போய் நம்ம காரியத்தை செஞ்சு பாருங்க, உங்க காரியம் ஜெயமா கத்தர் மாற்றி கொடுப்பார், உங்க பாதையை கத்தர் செம்மையாக்கி கொடுப்பார். ஒருவேளை அந்த ஆபீசர் தவறான ஆளு, அவர் கையெழுத்து போட்ட மோசமா உங்களுக்கு பாதிப்பு இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா கூட ஆண்டவர் அந்த பாதையை செவைப்படுத்த அன்னைக்கு அந்த வேலை நடக்காம கத்தர் தடுத்து போடுவார், வேற வழியா கத்தர் காரியங்களை செய்து முடித்து கொடுப்பார். நம்ம என்ன நினைவுல போறோம்? நம்ம போறதெல்லாம் அந்த ஆபீசர் கையெழுத்து போட்டு அவர் போட்ட உடனே நம்ம நினைவுலாம் என்னது? கையெழுத்து போடுவார், போட்ட உடனே அப்ரூவல் வந்துடும், அப்ரூவல் வந்த உடனே அங்கே கொடுக்கணும், பிளானிங்கில் பணம் வாங்கணும், இங்கே இதை பண்ணணும், அதை பண்ணணும், எப்படியாவது நம்ம வேலை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைகளிலே போவோமே, ஆனால் பாதை செவ்வையா இருக்காது. ஸ்தோத்திரத்தோடு போனா, அவரையே நினைச்சுக்கிட்டு போனா நம்ம பாதையை கத்தர் செம்மையாக்கி கொடுப்பாருன்னு நம்புறவங்க கைகளை வைத்து வர நிலையை சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை நினைச்சுக்கிட்டே போவோமா, ஜபிச்சுக்கிட்டே இருப்போமா, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்க போமா? ஆசைகள் வரும், நிறைய ஆசைகள் வரும். இதை பார்க்கும்போது ஒருவேளை நீங்க சில காரியங்களெல்லாம் தீர்மானம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, ஒருவேளை உங்க பிள்ளையுடைய திருமணமோ, வாலிப தம்பி வாலிப தங்கச்சி, உன் திருமணமோ, உன் எதிர்காலமோ, இதெல்லாம் நீ திட்டமிட்டு கொண்டிருப்பாய், ஆனா உன் நினைவுல என்ன வச்சிருக்கிற? உன் நினைவுல கத்தரை வைத்து ஆண்டவரே ஒரு சரியான பொண்ணை தாங்கப்பா, ஒரு சரியான மாப்பிள்ளைய தாங்கப்பா, எனக்கு தேவையான நபரை கொடுங்கப்பா, உங்களுக்கு தெரியும் யார் எனக்கு பெட்டர் மேட்ச்னு, அப்படி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி உன் நினைவெல்லாம் அதுவா இருக்குமானா? வேற கற்பனைகள் இல்லாம இதுவா இருக்குமானால் நான் சொல்லுகிறேன், உன் பாதை கத்தர் செம்மையாக்கி தருவார். அண்டவரே வீடு கட்ட போறோம், அண்டவரே இந்த ப்ராஜெக்ட துவங்க போறோம், அண்டவரே இந்த தொழில் ஆரம்பிக்க போகிறோம், அண்டவரே இந்த பிசினஸ் பண்ண போகிறோம், அண்டவரே இந்த காரியத்துல நாங்க தலை போட போகிறோம், நீங்க எங்களுக்கு உதவி செய்யணும், நீங்க வரணும், நீங்க சொல்லிக் கொடுக்கணும், நீங்க தான் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணி அந்த ஜெப சிந்தையோடு உங்க நினைவெல்லாம் அதுவா இருக்கட்டும், உங்க எண்ணம் எல்லாம் அதுவா இருக்கட்டும், உங்க ஏக்கம் எல்லாம் ஆண்டவரா இருக்கட்டும், அந்த காரியத்தை விட கர்த்தர் உங்கள் இருதயத்தை நிரப்புவாராக, கர்த்தர் உங்கள் எண்ணங்களை நிரப்புவாராக, அப்பொழுது உங்க பாதை செவ்வையாய் தான் இருக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. கைகளை வைத்து சொல்லுவோம், அந்த செவ்வையான பாதையில தடைகள் வந்தாலோ, தடைகளை நீக்குகிற தல கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். செவ்வையான பாதை, அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது ஒரு வசனத்தை வாசிப்போம், ஏசாயா 45:2 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 45:2 வசனம், நான் உனக்கு முன்னே போய், நான் உனக்கு முன்னே போய் கோடலானவைகளை செவ்வையாக்குவேன், கோடலானவைகளை செவ்வையாக்குவேன். 42:16 வசனம், ஏசாயா 42:16 வசனத்தை வாசிக்க கேட்போம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, குருடரை அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையும் ஆக்குவேன், கோணலை செவையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். குருடர் இவங்களெல்லாம் நான் கைவிட மாட்டேன். அவனுடைய வார்த்தை எவ்வளவு அருமையாய் சொல்லிருக்கு பாருங்க, நான் கோணலானதெல்லாம் செவையாக்குவேன். ஆண்டவர் சொல்றார், நான் கோணலானதெல்லாம் செவையாக்கும், பாதையை செவையாக்குவேன். இரண்டாவது, வாழ்க்கையில கோணலா இருக்கிற காரியங்களை கத்தர் சொல்லுகிறான், நான் செவையாக்குவேன். அதற்கு செய்ய வேண்டியது என்ன? தேவ சித்தத்தை செய்யணும். அந்த வசனத்தை திரும்ப பார்ப்போமா? இந்த 42:16 வசனத்தை திரும்ப வாசிப்பாங்க. 42:16 பாருங்க, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையில அழைத்து கொண்டு வந்து, நல்ல கவனிங்க, தெரியாத பாதையில, அறியாத பாதையில நடத்தி அவங்கள கொண்டு வந்து. நமக்கு தேவ சித்தம் நமக்கு தெரியாது, அது எந்த பாதை எப்படியெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் செய்ய ஆயத்தமா இருந்தீங்கன்னா உங்க சித்தத்தை குறித்து உங்களுக்கு ஐடியா இருக்கும், இப்படிதான் போறோம், இதுதான் பண்ண போறோம், இப்படிதான் செய்ய போறோம்னு உங்க பிளானை குறித்து உங்களுக்கு ஐடியா இருக்கும். கர்த்தருடைய சித்தத்தை குறித்து உங்களுக்கு ஐடியா இருக்காது. ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய ஒரு குருடரை போல நம்ம இருக்கலாம்,
ஆண்டவர் எங்க கண்ணை கட்டி காட்டில் கூட்டு போறாரு, எங்க கூட்டு போறாரோ தெரியல, ஆனா ஆண்டவர் சித்தத்தை தான் செய்யறோம், அது ஒன்று போதும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம், அந்த பாதையில நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படி வந்தால் இருளை வெளிச்சமா மாற்றுவேன், கோண நான் செம்மையாக்கிடுவேன். நீங்க தேவ சித்தத்தை செய்ய உங்க வாழ்க்கையில கோணலா இருக்கிற அத்தனையும் கத்தர் செம்மையாக்குவார். எதெல்லாம் உங்க வாழ்க்கையில கோணலா இருக்கிறதோ அதெல்லாம் ஆண்டவர் நேராக்கிடுவார், செம்மையாக்கிடுவார். ஆனால் தேவ சித்தத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கணும். எல்லா நேரமும் எல்லா சூழ்நிலைமையிலும் கர்த்தருடைய சித்தம் என்னவோ அதை மாத்திரம் செய்த ஆண்டவரே, உங்கள் சித்தத்தை மாத்திரம், உங்கள் சித்தம் இல்லாமல் நான் வேற எதையும் நான் செய்ய மாட்டேப்பா. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன். முதல்ல என் வழியெல்லாம் நான் உங்களை நினச்சிக்கிறேப்பா, என் மனதெல்லாம் என் எண்ணமெல்லாம் ஏசு 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 ஏசு, வேற ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, உங்கள் சித்தத்தை தவிர எனக்கு வேற எதுவுமே இல்லைப்பா, உங்கள் சித்தம் நான் செய்ய ஆயத்தம், கோணனானதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு நான் செம்மையாக்கிடுவேன். இதெல்லாம் கோணலாக இருக்கு வாழ்க்கையில் நேராகாமல் சில கோணலான காரியங்கள். எத்தனையோ தடவை நீங்களும் அதை நேராக்க பார்க்குறீங்க, ஆனால் நேராகவே இல்லை. சில காரியங்களை நீங்கள் நேராக்க நினைக்கிறீங்க, ஆனால் நேராக மாட்டேங்குது. சில காரியங்கள் ரொம்ப நாளாக கோணலாகவே இருக்குது, ஒரு நேர் வழியில் வரமாட்டேங்குது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவைகளை நேராக்குவேன், நீ அதில் போராடாத, என் சித்தத்தை செய், நான் சொல்லுகிறத செய், நான் காட்டுற பாதையில் நட, நான் விரும்புகிறத செய். தேவ சித்தத்தை செஞ்சு பாருங்க, தானாக மற்றவைகளெல்லாம் வழிக்கு வரும், தானாக வரும். நீ எதிர்பார்க்காமலே எல்லாம் சரியாயிடும், நீங்கள் யோசிக்காமலே எல்லாம் சரி. நீங்கள் இரவு போகணும் தூங்காமல் கடந்து சில காரியத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த ஆராதனையில் இதை பார்க்கும்போதே சிலர் அதில் போராடிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு தூக்கமே இல்லை, இரவும் பகலுமாக யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறீங்க. ஆவியானவர் உணர்த்துக்கிறதுனால சொல்கிறேன், நிறைய பேர் சில காரியங்களை நினச்சி இதை இப்படி பண்ண ஆகுமா, அப்படி பண்ண ஆகுமா, இதை பண்ண ஆகுமா, அதை பண்ண ஆகுமான்னு ஏகப்பட்டதை போட்டு மனசில் குழப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அந்த காலவில் ஆவியான சொல்லுகிறார், நீ எவ்வளவு போராடினாலும் உன் பிரயாசம் எல்லாம் வீணாய் போகும், என் சித்தத்தை மட்டும் செய். நீ வேதத்தை வாசித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ இதை செஞ்சுட்டா எல்லாம் சரியாயிருமா, நீ எதிர்பார்க்காமலேயே நீங்க நினைப்பீங்க கடைசியில் நான் இவ்வளோ போராடி நடக்காதது இவ்வளோ எளிதாய் முடியுமா, இவ்வளோ சீக்கிரம் முடியுமான்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு என் தேவன் ஒரு அற்புதம் செய்வார். கோணனானவைகளை செவையாக்குவா, விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடங்களில் கண்களை மூடி, எனக்கு நீங்க போதாண்டவரே, உங்க சமூகம் போதாண்டவரே, ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, இயேசு ராஜாவும் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பே, துதித்து மகிழ்ந்திருப்பே, துயரமெல்லாம் துயர மறந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, துயர உயர்த்தி சொல்லுவோமா, ஆராதனை ஆராதனை அப்பாப்பா, உங்களுக்கு ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்கு தான் சர்வ வல்லவரே,
இந்த ஜெப நேரத்தில் இந்த ஆராதனை நேரத்தில் தங்களுடைய காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறப்பா. எங்கள் நினைவுகளை பார்க்கிற தேவன், எங்கள் யோசனைகளை பார்க்கிற தேவன், எங்கள் இருதயத்தை பார்க்கிற தேவன், இப்பொழுதே நீர் எங்களை பார்க்கிற தேவனா இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்க எண்ணம், விருப்பம், ஏக்கம் எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. உங்க சித்த செய்வதுதான் ஆண்டவரே. அப்படி உங்களுடைய பிள்ளைகளை மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறதையே உம்முடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ள உதவி செய்யும். உம்மையே நினைத்து ஓட உதவி செய்யும். உம் சித்தத்தையே முன்வைக்க உதவி செய்யும். அப்பொழுது பாதைகள் செவைப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். கோணலானவைகள் செவைப்பட போகிறதுக்காக ஸ்தோத்திரம். சீர்படுத்துகிற ஆண்டவர் இந்த காலை வேளையில சீர்படுத்தி உம்முடைய பிள்ளைகளை செமையாய் நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில வசனம் கேட்ட ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யப்பா. அவர்கள் பாதைகளை கர்த்தர் சரியாக்கி நேராக்கி கொடுப்பீராக. மகா நீதிபரராகிய நீர் நீதிமான்களின் பாதைகளை செவைப்படுத்துவீராக. அற்புதங்கள் நடக்கட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். தேவ கிருபை உடைய பிள்ளைகளிலே அதிக அதிகமாய் பெருகட்டும். தேவனே சமப்படுத்துங்கப்பா, தேவனே சரி செய்து கொடுங்கப்பா. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வீராக. உலகத்திற்கு முன்பாக எங்கள் பாதைகள் செம்மையா இருப்பதல்ல, தேவனுக்கு முன்பாக எங்கள் பாதைகள் செம்மையா இருக்க இந்த காலை வேளையில கிருபைகள் பெருக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. கத்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. பாதைகளை கத்த நிச்சயமாய் செமையாக்கி கொடுப்பார். மகிமையான காரியங்களை செய்வார். இன்றைக்கு ஜப நாட்களின் கடைசி நாள். இன்றைக்கு குடும்பமாய் சேர்ந்து நீங்கள் ஜபியுங்கள். தவறாமல் அந்த ஜபத்தை செய்யுங்கள். ஆண்டவர் அற்புதங்களை நிச்சயமாய் செய்வார். மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்து மகிமைப்படுவார். கர்த்தர் நல்லவர். நமக்கு இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வழக்கம் போல ஆன்லைனில் ஆராதனைகள் நடக்கும். ஒவ்வொரு ஆராதனையும் அந்தந்த நேரத்தில் சரியாய் ஆன்லைனில் ஒளிபரப்பாக்கப்படும். அது மாத்திரமல்ல, சபையிலும் நமக்கு ஆராதனை உண்டு. சபையில் வந்து நீங்கள் ஆராதிக்க விரும்பினால் நீங்கள் தாராளமாக வரலாம். 3 ஆராதனைகளுடைய தொலைபேசி எண்களை நீங்கள் கவனமாய் கவனித்து நீங்கள் ஃபோன் பண்ணி வரும்படியாக உங்களை அன்பாக கேட்கிறேன். நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கிறபடி முதல் ஆராதனைக்கு வருகிறவர்கள் 9849857734 என்கிற எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு செய்து வரும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 2வது ஆராதனைக்கு வருகிறவர்கள், அதாவது 7:30 ஆராதனைக்கு வருகிறவர்கள் 9677100010 இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு வாருங்கள். 3வது ஆராதனை 9:30 ஆராதனைக்கு வர விரும்புகிறவர்கள் 9976133888 இந்த எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு செய்யும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சரியாக சனிக்கிழமை காலை 9 நீங்கள் உங்கள் பதிவுகளை செய்ய தொடங்கலாம். காலை 9 நீங்கள் ஃபோன் பண்ணி ரிசர்வ் பண்ணி நீங்கள் வரலாம். வாருங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை லைன் கிடைக்கல, எனக்கு நேரம் லேட் ஆகுது என்றால் தாமதமானாலும் பரவாயில்லை, நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். எல்லாம் புக்காயிருக்குமே. இல்லை, இந்த 3 ஆராதனைகள் நிரம்பின பிறகு 11:30 ஆட்கள் இருந்தால் அந்த ஆராதனையை நாங்கள் நடத்த ஆயத்தமாக இருக்கிறோம். கடந்த 3 வாரங்களும் அப்படி நடத்தி இருக்கிறோம். எனவே நீங்கள் வர விரும்பினால் தாராளமாக வரலாம். நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு செய்து ஆராதனைகளில் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வர இயலாதவர்கள் வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்கு ஆன்லைனில் கண்டிப்பாக ஆராதனைகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் வீடுகளிலே நல்ல ஆவியில் நிரம்பி கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்த உங்களை அன்பாய் கேட்கிறேன். இன்று இரவு நம்முடைய குடும்ப ஜபங்களில் ஜபிக்க வேண்டிய ஜப அட்டவணையை பார்ப்போம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகுந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரணானவை சமமாகணும். இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். வேத பகுதி சங்கீதம் 18 சங்கீதம் 21 வசனம் முதல் 35 வசனம் வரை
நீங்கள் வாசியுங்கள். மனநவசனம் சங்கீதம் 18:32, தேவ ஜனங்களின் பாதைகளை தேவனால் செவைப்படுத்தப்பட நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பாதைகளை செவைப்படுத்த தேவ ஜனங்கள் ஆண்டவருக்கு இடம் கொடுக்க, தாங்களாய் பாதையை செவைப்படுத்தாமல், மனுஷர்களால் செவைப்படுத்தாமல், தேவன் செவைப்படுத்த வேண்டும் என்கிற விருப்பத்தோடு செய்ய கர்த்தர் உதவி செய்ய ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.